ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங் சேனல். நான் உங்க டிஜே ஆலோக். இது நம்ம சேனல் கேமிங் சிலோன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரோ, என் ஐடியா வந்து 3 நாளா பேன் பண்ணிட்டான் ப்ரோ. நான் ஒண்ணுமே யூஸ் பண்ணல, என்ன பண்ணனே தெரியல. சோ 3 நாளா பேன் பண்ணிட்டா அப்படி சொல்லி கதறிட்டு இருக்கீங்க. சோ நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க. சோ அப்பறம் என்ன விஷயம் தெரியலாம் ப்ரோ, ஐடி உஜாரையா உஜாரு, ஐடி போது உஜாரு, சாயங்காலம் உஜாரு, ஃப்ரீ ஃபயர் அமத்த போறான் உஜாரு. சோ யாராவது பாத்தீங்கன்னா மக்களே, நமக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் ஓபி 38 அப்டேட் இல்லையா, சோ ஜனவரி வந்து நமக்கு ஓபி 38 அப்டேட் வந்துச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதறிட்டு இருக்காங்க, ஐயோ ப்ரோ என்னால வந்து ஸ்கைலரால உயிரேத்த முடியல, என்னங்கடா எப்படி பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி. சோ நான் வந்து கதறல, ஏன் சொன்னா நான் வந்து அலோக் கேரக்டர் வச்சு விளாடுறா, அதனால எனக்கு பெருசா வந்து அப்செட் ஆகல. சோ யாரும் வந்து ஸ்கைலர் கேரக்டர் வச்சு விளாடுறீங்க ப்ரோ, இது பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னா மாரக வந்து கோன் பண்ணிருக்கேன். சோ எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல ஓபி 38 வந்து முடிஞ்சு, அதாவது ஓபி 39 இல்லையா, சோ ஓபி 39 வந்து எங்களுக்கு வந்து அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி பாப்போம் பொறுத்திருந்து. சோ விஷயத்துக்கு வருவோம். சோ அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேமிங் சிலோன் அதுல வந்து நம்ம வந்து வேற வீடியோ போட முடியாது, என் சொன்னா நாங்க வியூ வச்சு அப்ளை பண்ணும்போது அதை நம்ம வந்து கரெக்டா செக் பண்ணுவோம். சோ அதனால வந்து அண்ணால ப்ளாக் இருக்கு இல்லையா, சோ ஒரே சோ அதை நீங்க வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. சோ என்ன ப்ரோ ஆளக்கல்லா, சில பல வேலைகளாக அண்ணா ஆளக்கல்ல, பட் இருந்தாலும் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்துச்சுனா அண்ணா தாறுமாற உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்துல இப்ப பாக்க போறோம். சோ என்ன விஷயம் அப்படி கேட்டீங்கன்னா, கரீனா வந்து ஓபி 38 அப்டேட் வந்து ஜனவரி கொண்டு வந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஹேக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, சோ அதாவது வந்து நீங்க ஃபைல்கள், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்புகள், சோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலைகளை நீங்க பண்ணீங்க சொன்னா இந்த ஆன்டி ஹேக் சிஸ்டம் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும், அப்புறம் வந்து ஒரு ஐடியா வந்து பேன் பண்ணிடுவான். சோ நான் வடிவா கிளிவா தெரியா சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஐடியா வந்து பேண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, சோ உங்கடையில எங்கடையில அதாவது யாரு, அதாவது ஃப்ரீ ஃபயர் கரண் ஓன் பண்ண ஐடியா கூட இருந்தா கூட அதை வந்து நாங்க வந்து ரீபி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கரீனா ஃப்ரீ ஃபயர் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. சோ இப்ப வந்து புதுசா என்ன ஆன்டி ஹேக், என்ன ஆன்டி ஹேக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா ப்ரோ, நம்ம வந்து என்ன சொல்ற ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு, ஸ்பீடா போறதுக்கு, ஒளிஞ்சு போறதுக்கு, சோ இப்படியான பல ஃபைல்களை போட்டு நீங்க ஹேக்களை போட்டு விளையாடுவீங்க. சோ அதுல வந்து போன அப்டேட்ல கொண்டு வந்திருந்தா, சோ நீங்க வந்து சேர்ந்து போனா கூட உங்களுக்கு வந்து பேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். சோ இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, சோ என்ன பல ஹேக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ஹேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன ப்ரோ இது, அப்படி என்ன ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெக்ஸ்சர் ஹேக் அப்படின்னு கேட்டிங்களா ப்ரோ, எங்களுக்கு வந்து நம்ம கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ கலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நமக்கு தேவையான கலெக்ஷனாக மாற்றிருக்கலாம். என்னங்களாலே எனக்கு 5000-10000 டைமண்டை வந்து கொடுத்து நீங்கள் பண்டில் எடுக்கிறக்கு நான் வந்து இப்படி ஃபைலை போட்டுட்டு அதெல்லாம் காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ஃபைலை வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி போடுற ஃபைலுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து பேன் பண்ணவில்லை. ஸோ இப்போ கேட்டிங்கடா இவனால் வந்து நீங்கள் பாவிச்சிருக்கலாம். ஸோ இப்போ கேரிங்க ஓபி 38 அப்டேட்டில் வந்து ஒஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஐடி நீங்கள் இந்த ஃபைலை போட்டுருந்துச்சுன்னா, ஸோ நாங்கள் வந்து இதை வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பாக வந்து கருத்தில் கொண்டு, ஸோ உங்கள் ஐடிகளை நாங்கள் பேன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நாம் ஸோ இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஐடி வந்து 3 இப்போதைக்கு வந்து சரி பாவப்பட்ட ஜென்மங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போதைக்கு வந்து டெம்பரியாக வந்து 3 பேன் பண்ணிக்காங்க ப்ரோ. ஸோ நீங்கள் அந்த 3 முடிஞ்சோடனே அந்த ஃபைலை டீல் பண்ணிட்டு நல்ல பிள்ளையாட்டம் கேம் ப்ளே பண்ணிட்டுனா ஐடி வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படியே இருந்துருக்கு. ஸோ இல்லை நான் வந்து மாஸ்க் காட்டுவேன், அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஐடி தேவை அப்படியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முக்கிட்டு இருந்தீங்கன்னு அப்புறமா வந்து ஒரேடியாக இல்லை நக்கு செத்த பயிலே அப்படின்னு சொல்லி கரீனா வந்து அட்டையை போட்டுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் விஷயத்தை வந்து தான் கரீனா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கவனமாக இருங்க. ஸோ ஹலோ சர்வைவர், இந்த அப்டேட் வந்து உங்களுக்காக, அதாவது வந்து நாங்கள் வந்து இந்த ஓபி 38 ஸோ இந்த மாதிரி ஃபைலை நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து பேண்ட் முடியும் அப்படின்னு சொல்லி கரீனா வந்து ஒஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால மாப்பு இத்தோன ஊர் ரீலு ஸ்டாப்பு. ஸோ இனிமேல் வந்து இந்த ஃபைல்களை போடாங்க. ஸோ மேலும் எல்லா ஃபைலையும் போடுறதுக்கு வந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம். சரி இப்போதே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படியான அப்டேட்லாம் வந்துருக்கு ப்ரோ. ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் தி லைட் பாஸ் வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நானும் அது தானே எது பார்த்துட்டு இருந்தேன், எல்லை வய புக்கலையே காஃப் ஆஃப் தி லைட் பாஸை காணலையே, அதாவது நமக்கு வந்து நாமத்தை போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். சரி வந்து அப்புறம் நான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மறக்க வந்து அண்ணா சேனல் அந்த ப்ளாக் இருக்கலையா, ஸோ ரேஞ்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் உங்கள் டிஜே ஆலோக், இது நம்ம சேனல் கேமிங் சிலோன்.